சுத்தமா செய்ய தெரியும். ஏங்க படிச்சீங்க அடே. வெல்கம் பேக் டு இனியோரு புது வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அது என்ன போடுறாங்க, காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்திருக்கேன். பாமி வந்துட்டு வீட்டில் இருக்கா, கரெக்டாக அது முடியிறப்போ வந்து கூட்டிகிட்டு போட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. கரெக்டாக அது முடியிறப்போ பார்த்திங்க அப்படின்னா போய் கூப்பிட்டு வருவேன். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் ஏற முடியாது. இப்போ நான் மட்டும் வந்திருக்கேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போட்டோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக பமிஸ் வேர்ல்டு சேனலில் வந்துட்டு வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாதி இடத்துக்கு வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பேர் என்ன பிளைவுட்லாம் போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கீழே வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸாக வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அது மேலே இதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிறதுலேயே வந்துட்டு இது ஹை ரூஃப். இது ஸோ இதுதான் மேலே இருக்க போகுது. இங்கேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல ஒன்று நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஒரு சில இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான பேச்சுவார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம தலையை கூப்பிடறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். பம்மி ரெடியாக இருக்காலமா வந்து கூட்டிகிட்டு போய் இப்போ நான் அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பயங்கரமாக அடம்பிடிச்சிட்டா. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராக பம்மியை கூட்டிட்டு அங்கே போகிறோம். அதையும் காட்டி கொடுத்துட்டு, அதாவது காங்கிரீட் போட்டதெல்லாம் காட்டி கொடுத்துட்டு பம்மியை பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ப்ராங்க் பண்ணுறோம். ஓகேவா? அவனும் அங்கே ரெடியாக இருக்கான், பாஷா ரெடியாக இருக்கான், வச்சு ப்ராங்க் பண்ண போகிறோம். நேராக உள்ளே போகலாம், ரெடியாக இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். நேத்துலன்னு சொல்லிட்டே இருக்கான், நான் பார்க்காம நீ மட்டும் போய் பார்க்க போற, நீ மட்டும் போய் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பமியும் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கறக்காக கூட்டிட்டு நான் போயிட்டு இருக்கேன், சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு பமி, வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. மேல மேல ஏறி பார்க்க முடியும், என்னால மேல ஏறி ஏற முடியாது. என்ன பண்றது, உள்ள தங்க குட்டி வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, அப்ப உன்னால மேல ஏற முடியாது. ஆமா, அல்லங்க அந்த சிமெண்ட் தூக்கிட்டு போற அந்த இது இருக்குல்லடா. காருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோப்ரோ செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கோப்ரோல வந்துட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே போனனால வந்துட்டு ரெக்கார்ட்ல இருக்கா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒரு கோப்ரோ உள்ள ஆன்ல தான் இருக்கு, ஆன் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நானும் பாஷாவும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டையை போட போகிறோம். ரெடி தாண்டா? ரெடிடா. நான் சொதப்பாமல் இருந்தால் சரி, வேறு சீரியஸ் தொலைப்பா. எது வச்சுட்டு ஆரம்பிக்கிறது? இந்த பாட்டில் உண்மையில வீசிடுறேன். இல்லை இல்லை, முதல்ல உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நீ பண்ணுற வேலையை வச்சு ஆரம்பிப்போம். ஓகேவா? வேலை வச்சு ஆரம்பிச்சிரு. ஆரம்பிக்கும் பெருசுன்னு சொல்லிடு. சொல்லிடலாம், வா உள்ளே போகலாம். மாமி பின்னாடி போய்க்கார். வேணாம் வேணாம்மா, நீ முன்னாடிக்கு வந்துக்கோமா. பரவாயில்லவா, அப்புறம் புலம்புவான். பரவாயில்ல, வா வா வா. பிரெக்னன்ட் பொண்ணுடா, ஏன்டா டேய் வாடா டேய், இங்க வாடா உட்காரறா. பரவாயில்ல. அப்புறம் பாசா வேலல எப்படிடா போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க சுவை. நீ உன் கண்ணல பாத்துட்டு தானங்க வந்தீங்க? சீட் பெல்ட் போடுங்க. அந்த வாட்டர் கேன் எது குப்பை எல்லாம் தூக்கிட்டு காருக்குள்ள வர? ஏய் இவன் உருனே உரு உருன்னு பேசிட்டு இருக்கான். இந்த பேண்ட் நல்லா இருக்கே. ஆமா நல்லா இருக்கு பேண்ட். எங்க வாங்குனது? வெளிய போலாமா சாப்பிடுறதுக்கு? அவன் அந்த வண்டியில வந்துருவான்ல. எங்கயாவது போலாம் சாப்பிடுறதுக்கு. நீதான் சாப்பிட்டுட்டீல்ல. நீ பாஷாவோட ட்ரீட் தான். பாஷா தான் ட்ரீட் வைக்க போறோம். நம்ம தான் இவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல, வேலையே செய்யறது இல்ல. சரிவா, அப்படியே மெதுவா ஆரம்பிப்போம். அப்புறம் இப்ப யாரு வேலை செய்யறது இல்ல? அவனோட நான் தான் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீ தான் மேசனா அள்ளி போட்டுட்டு இருக்கேன். என்ன இவன் என்னமோ மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து இங்கதானே இருக்க. யாரு என்ன இதை விட எப்படா ஒரு இன்ஜினியர் இருந்து பாத்துக்க முடியும்? நீ சும்மா தானா நிக்கிற? நீ என்ன சொல்லிருக்க?
வீடு கட்ட சொன்னதே நான் தான் சொன்னேன், அதே மறந்துட்டேன். நீ மறக்கிற சூழல் நிறைய மறக்க. வீடு கட்ட நீ தான் சொன்ன. ஆமா, அப்புறம் நீ நான் தான் வந்து உன்கிட்ட சொன்னேன் பாசா ஒரு வீடு கட்டணும் பாசா அப்படின்னு சொல்லி உன்கிட்ட நான் தான் வந்து சொன்னேன். சரி, இதுக்கு மேலதான் ஐடியா தான் கொடுப்பியா நீ? தரேன். என்ன தருவே நீ? இப்ப போய் சாப்பிடலாம். சாப்பிடுறதுலயே இருறா. இந்த செப்டிக் டேங்க் எவ்வளவு செலவாச்சு? செப்டிக் டேங்க் எவ்வளவு செலவாச்சுன்ட்டு எனக்கு சரியா தெரியல. நீ தான் சுகேல் கிட்ட குடுத்துருக்க. நான் தான் சுகேல். முதல்ல தெளிவா வந்துட்டு பேச கத்துக்கோ பாசா. ஒன்னும் தெளிவா பேசறதே இல்ல. என்ன கேட்டாலும் வந்துட்டு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ற. நீ என்ன சொல்லலன்னு சொல்லி சொல்ற? நீ என்ன சொல்லலன்னு சொல்ற? சபின் கிட்ட போய் சுவையல் அப்படிமா, சுவையல் கிட்ட வந்து சபின் அப்படிமா? பேர் மாத்தி சொல்றதெல்லாம் விஷயமா? ஏன்டா இப்படி இருக்க? அவன் காலேஜ்ல படிக்கிறப்போ இப்படிதான் போமே, இப்போ இப்படிதான் இருக்கான். சரி, அதுதான் நல்ல கரெக்டர். எது இதுவா? நீ எதுக்கு இவனுக்கு இது? நீ தான் மாறிட்ட. என்ன மாறிட்ட? என்ன மாறிட்ட? நீ தான் மாறிட்ட. நான்லாம் அப்ப எப்படி இருந்தனோ அதே உடம்போட தான் இப்பவுமே இருக்கேன். நீ தான் மாறிட்ட. ஏய், உடம்பு முக்கியம் இல்லடா, மனசுதான் முக்கியம்டா. என் மனசு அப்படியே தான் இருக்கும். மனசு அப்படி இல்ல, கருப்பாயிருச்சு. ஓ நோ. நீ பேசாம இருக்கா பாசா? நீ கொஞ்சம் தான் சொல்லிர போறோம் நானு. நீ நீ தான்டா இப்படி பேசிட்டே இருக்க. என்ன பண்ணிருக்காங்க? கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சு. இனி வேற எவனை எடுத்து போட்டுருவான், கடைசியில் நம்ம காப்பி அடிச்சோன்னு சொல்லுவானுங்க. அன்னைக்கு இப்படிதான் பம்மி, நான் நாய் வாங்க கூப்பிடுறேன் வாடான்னு சொன்னா வந்துட்டு வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லி கடைசியா வரல. கடைசியா சபின் தான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்ப சபின் எனக்கு ஃப்ரெண்டா, இவன் என் ஃப்ரெண்டா? கிட்டத்தட்ட 7 வருஷம் தெரியும். 7-8 வருஷமா? எத்தனை வருஷமா தெரியும்? சரி, சபின வச்சு வேலை செஞ்சுக்கிறியா? இனிமேல தாராளமா செஞ்சுக்கிறேன். நீ போயிட்டே இருக்கா? ஏன் இப்படி எல்லாம் சொல்ல? நீங்களும் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ இப்படி எல்லாம் பேசாத. இனிமேல் வந்துட்டு இவன் வேலை செய்ய வேணும். உள்ள ஜிப்சம் வச்சு தேய்க்கலாம் சொல்லுவானுங்க. நம்ம வந்துட்டு ஜிப்சம் தேய்ச்சா இவ்வளவு கம்மியாகும் நான் சொன்னல. நீ என்ன சொன்ன? இல்லடா அது ஆகாதடா. கிட்டத்தட்ட எத்தனை லட்சத்துல இப்ப நமக்கு செலவாயி நிக்குது? இப்போ செலவு, இப்போ ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அப்படின்னா வந்துட்டு செலவு கம்மி பண்றதுக்கு தான் இருக்கணும். உனக்கு செலவாகாம ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லு. பேசாம ஒரு குடிசை போட்டுக்கலாமா? அங்க பாரு. டேய் பாசா, சீரியஸா பேசுற நேரத்துல சீரியஸா பேசணும் பாசா. லூசா நீ? குடிசை போடுறதுக்கு தான் வந்துட்டு நான் ஆசைப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கேன். செலவாகுது செலவாகுதுன்னு சொன்னா அப்புறம் என்ன சும்மா எப்படி கட்ட முடியும் வீடு?
என்னடா பாசா பேசுற நீ, சரி நிறுத்து போது போது. ஃபைனலா எப்பதா பாசா முடிச்சுறவன் சொல்ற நீ? 3 மந்த்ஸ்ல முடிச்சிரலாம்டா. டேய் இன்னும் 3 மந்த்ஸ்ல எவ்வளவு செலவாயிட்டு இருக்கும்? டேய் செலவு மாசம் மாசம் போகாதுடா, வீட்டுக்கு தான் மொத்தமா செலவு வரும். இந்த மாசம் இவ்வளவு, அடுத்த மாசம் அவ்வளவு, அப்படி போகாது. மாமி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான் பாத்தீல்ல, நம்ம கிட்ட வந்துட்டு அட்வான்ஸ் வாங்குறப்ப இவனுக்கு என்ன வேற ஏதாவது டென்ஷன் இருக்கா? அவனுக்கு எப்பவுமே டென்ஷன் தானே. நம்ம கிட்ட பேமெண்ட் வாங்குறப்போ இவன் என்னன்னு சொல்லி வாங்கினா, கரெக்டா 3.5 மாசத்துல முடிச்சிருன்னு சொல்லி சொன்னால. இதே வீடு இப்படி 3.5 மாசத்துல முடிக்க முடியும்? அதுக்கப்புறம் நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி பாமியா, ஒரு நல்ல இன்ஜினியர் நல்ல ஆர்கிடெக்ட்னா வந்துட்டு சரசரசரன் கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இன்ஜினியர் இல்லன்னு சொல்லி இல்ல, கடைசி வரைக்கும் வந்துட்டு இப்படியே காமெடி பண்ணிட்டே சுத்திட்டு கட சரியா, இப்படியே சுத்து. நீ என்ன பண்ண, காமெடியாவே லைஃப் போயிடு. இவன் ஒரு நல்ல யூடியூபராமா? ஆமா. அப்ப நான் நல்ல இன்ஜினியர் சொல்ற மாதிரி கட்டித்தர மாட்டேங்கிறியடா நீ. இப்ப நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி விடு. இல்லப்பா சார், செட் ஆகாது. நம்ம இது எப்படி ஆரம்பிச்சது இங்க வந்து நிக்குது பாத்தீங்க? இதுக்குதான் இவங்கிட்ட பேசுறதே இல்ல. இப்போ ஃபாலோ பண்ணணும், இந்த வேலை நடக்குதா அந்த வேலை நடக்குதுன்னு சொல்லணும். எத்தனை தடவை கூப்பிட்டு சொல்லியிருக்க? கரெக்டா இது போடுறப்போ என்னது அது, என்னது இன்னைக்கு என்ன போட்டாங்க? காங்கிரீட். இந்த மாதிரி போன மாசம் காங்கிரீட் போட்டப்போ வந்துட்டு உன்னை பார்த்தது. திருப்பி இப்போதான் பேசுறேன். எதுக்கு எனக்கு கால் பண்ற? இப்போ நீ சொல்லலான்ட்டு பைத்தியமாடா நீ. ஏன்டா பாசா பாத்தீல்ல எப்படி இருக்கான் பாத்தீல்ல? நீங்க மேல மேல டென்ஷன் படுத்திட்டே இருக்கீங்க. எப்படி இருக்கான் பாத்தீல்ல? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நான் வீட்டை முடிப்பேன்? அந்த அந்த ரோட கிளீன் பண்ணணும் நான் சொன்னா 3 மாசத்துல வீடு எப்படிடா இவ்ளோ பெருசாவும்? 3 மாசத்துல இந்த வீடு எவனா கட்டி தரானடா இவ்ளோ பெருசா? நீ போய் கேளு. அப்புறம் யார் கட்டினா? சபின் ஆர்க்கி தான். யாரவன்? அப்ப செபின வச்ச கட்டு போ. மேஸ்திரி மேசன் இவங்கள செபின மேசன் அவன வச்ச கட்டு. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசி போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டது? நீ தானே அக்ரிமெண்ட் சைன் பண்ண, நான் இவ்வளவு நாள் முடிச்சு கொடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொன்ன டியூ டேட் வந்துட்டு அடுத்த மாசம் முடியுது, அதுக்குள்ள முடிச்சிருவிய நீ. அடுத்த மாசம் வந்து மறுபடியும் இப்படி சண்டை கட்டலாம்டா, இன்னும் அதுக்கு 30 நாள் இருக்குல்ல. பாத்தீங்களா என்ன மாதிரி பேசலாம் பாரு, இவனெல்லாம் வச்சுதா பண்ண முடியுமா? சரி விடுடா, ஏதோ நீ டென்ஷன்ல இருக்க, அவரு நல்ல மூட்ல இருக்காரு. சரி விடு. முடிஞ்ச வரைக்கும் இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவரு கரெக்டா அந்த டைமிங் எல்லாம் கீப் அப் பண்ணி. என்ன இந்த கம்பி கட்டுறதுக்கு 1 வாரம் நிறுத்துடா. ஏண்டா இப்படி இருக்க நீ? ஏன் இப்படி இருக்க? இவன் சுத்தி இருக்கிற எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. சரி வீடு, நீ சும்மா டென்ஷன் ஆயிட்டே இருக்காது. அப்புறம் அவரு வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவெல்லாம் வந்துட்டு ஃபைனலா என்னதான் பாசா சொல்ற நீ? எத்தனை நாள்ல முடிப்ப பாசா? லூசுத்தனமா பண்ண கூடாது சரியா? இதெல்லாம் சாதாரணம் கிடையாது இதெல்லாம். அப்புறம் கேமரா தொட்டிருக்கியா முதல்ல நீ கேமராலாம்? என்ன பண்ணி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான்? இது இது கீழே போட்டா அப்புறம் யாரு காசு கொடுப்பா? கேட்டாலும் கொடுக்க மாட்டான் இவன். அவர் என்ன குழந்தைய அதை எடுத்து கீழே போடுற? போட்டான் அப்படின்னா டேய் நீ பேசுறதே சரியில்லை. எனக்கும் தலைவலிக்குது. எவ்வளவு தலைவலி தெரியுமா? எத்தனை கிட்டத்தட்ட 5% நம்ம எக்ஸ்ட்ரா இப்ப காசு போட்டுருக்கோம். என்ன
கேளுமா என் சட்டை பிடிக்கிறான் பாரு. அவன் சும்மா தான் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் நம்மக்குள்ள இருக்க ஒண்ணுமே இல்ல. என்ன அதுக்கப்புறம் இல்ல, இப்பவே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப மட்டும் என்ன இருக்கு? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்டா இது ஃப்ரெண்ட்ஷிப் தானடா முக்கியம், ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றீ? இவனை தெரியவே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு. பாத்தீல கிறுக்க மாதிரி பேசுறது பாத்தீல? இப்படி தான் அவன் பண்ணுவான். வீடு முக்கியமா ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா அது சொல்லு நீ. எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லப்பா. இந்த மாதிரி கிறுக்க மாதிரி அரக்கிறுக்க மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் கிறுக்கங்கற அரக்கிறுக்கங்கற என்னடா சொல்ற? பாத்தீல இவனுக்கு ஏதோ மென்டலி டிசார்டர் இருக்கு போல. எல்லாத்தையுமே சொல்றான், கிறுக்க அரைக்கிறுக்க. நீ நல்ல வார்த்தை பேசி பார்த்ததே இல்லடா, எப்ப தான்டா பேசுவ? உன்ன மாதிரி ஆளு கூட சுத்திட்டு இருந்தா நான் இப்படிதான் பேசுவேன் பாத்தீல? அதான் உனக்கு வேற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரு வேணும்னு சொல்ல? எனக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவன் எல்லாம் முதுகுல குத்திட்டு போயிடுறானுங்க. ஏதோ நீ தான் நல்ல பையனா இருந்த, இவனும் பார்த்த அப்படின்னா இடையில போயிட்டான், திருப்பி போன் சேர்ந்தான். இடையில எங்கடா போனா? டேய் வேலைய பாக்க வேணாமாடா, இடையில போயிட்டா. இடையில போயிட்டான்னா அவன விட்டு ஓடி போயிட்டான். அப்புறமா இவன எப்ப நீ பாத்த சொல்லு பாப்போம்? எப்பயாவது பாசாவ பாத்திருக்கியா நீ? இப்ப ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பாத்த நீ. ஆமா, பாத்துக்கோ. டேய் நீ கைய வச்சு சும்மா உட்காருறா. டேய் லூசாடி இவன். டேய் சத்தம் போடாதடா. ஏன்டா சொல்லு? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறமா இவன் எப்ப நீ பாத்த? ஃப்ரெண்ட்னு சொல்றான்ல, எப்ப பாத்த நீ? ஒரு வருஷமா தான். பாத்துக்கோ. நீ கொஞ்சம் அவ்வளவு நஷ்டம் பண்ணி வச்சிருக்கான். பின்னாடி அவ்வளவு கிடக்குது செங்கல். ஒரு செங்கலோட ரேட்டு 14 ரூபா பமி, கிட்டத்தட்ட 500 செங்கல் சுத்தியும் கிடக்குது வீட்டை சுத்தியும். கணக்கு பண்ணு, 5000 ரூபா ஆச்சா? 5500 பக்கம் ஆயிருக்கும். 5500 வீட்டை சுத்தி கிடக்குது. இந்த மாதிரி வந்துட்டு கேர்லெஸ்ஸா வேலை செஞ்சா நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிட்டு இருக்கு. தான் எப்போ வந்தாலும் வந்துட்டு சைட்ல இருக்க மாட்டான். இவன் வீட்டை வந்துட்டு பாக்குறப்போதான் வந்துட்டு நம்ம வீட்டை வந்து பாக்குறது. இல்ல எப்பாவது வந்துட்டு அந்த சைட் அந்த சைடு ஒரு சைட் இருக்குல்ல இவனுக்கு, அங்க அப்படி கிராஸ் பண்றப்போ வரும்போது அப்படியே ஒரு நேக் வந்து பாத்துட்டு போறது. நம்ம சொன்ன வேலை எல்லாம் இங்க எதுவுமே நடக்கவே இல்ல. இப்ப வரைக்கும் வந்துட்டு அந்த கிச்சன்ல தண்ணி ஒழுகிட்டு இருக்குல்ல, அந்த ஒழுகுன சரி பண்ணீங்களா? சரி, சண்டை போடாதான் பாத்துக்கலாம். இவன் என்னென்னமோ சொல்றான், இவனுக்கு நான் வீடு கட்டுறது விருப்பம் இல்லையா என்னன்னு ஓப்பனா சொல்றான். என்ன கேக்குறேன் அப்படின்னா, கட்டுறது கட்டுறப்போ, அதாவது கட்டுறக்கு ஆரம்பிச்சப்போ, அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினப்போ அது பண்ணுவேன், இது பண்ணிடுவேன், இந்த செவத்து வந்துட்டு அப்படி வைக்கலாம், அந்த செவத்து இப்படி வைக்கலாம்னு சொல்லி சொன்னா சொன்னா இல்லையா? அவன் பழைய வீட்டுல இருக்கிறப்போ இப்பதான் இங்க நடந்திருக்கு. அந்த மாதிரி கடைசியா வந்து நம்ம கூப்பிட்டு சொல்லணும்.
மேல ஒரு ரூம் கட்டுறோம் தெரியுமா உனக்கு? தெரியும். எப்ப தெரியும்? நீ சொல்லிதான் தெரியும். நான் சொல்லிதான் உனக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் இருக்கான் அவன். நீ பாத்திருக்கீங்களா? இப்ப என்ன, நான் போன் பேச கூடாதுங்கறியா? டேய் நீ பேசுடா. போன் பேச கூடாது. வேற நேரத்துல எதுக்கு பேசுறான் இவன் போன்? வேற ஏதாச்சும் அதே மாதிரி. டேய் என்ன கவர்மெண்ட் வேலையடா, போன் பேச கூடாது. நான் என்ன டீச்சரா போயிட்டு இருக்கேன், நீங்க கிளாஸ்ல தான் இருக்கணும், போன் பேசாம நீங்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் பாத்துக்கணும், அந்த மாதிரி. இந்த லட்சணத்துல உனக்கு கவர்மெண்ட் வேலை வேற கொடுக்கறாங்க, இருக்கிற இந்த வேலையே அவனுக்கு ஒழுக்கமா செய்ய தெரியும். ஏங்க படிச்சீங்க? டேய் ஐயோ, டேய் என்னாச்சு? கூப்பிட போயிருக்கா. அடிடான்னு சொன்னா கண்ணுல குத்திட்டான் பயமுள்ள. இப்ப எதுக்கு நீங்க அடிச்சீங்க? பேசிட்டு தானே இருந்தோம். அடிக்கலாம், சும்மாதான் இது பண்ணாம ஓவரா பேசுறான். கை தட்டின்னு வரேன், கண்ணுல ஏதோ பட்டுச்சான். அப்படி இறங்கி போ சொல்லுப்பா இவன. சரி, அவன் நானே பேசி கூட்டிட்டு வந்தாச்சு. கண்ணு தெரிய வீடு பாக்க வந்தல்ல, உண்மை பேசுன மாதிரி இருந்துச்சு. ஆமா, உண்மை பேசுன மாதிரி. எனக்கே என்ன இவன் பிராங்க்னா கூட்டிட்டு வந்தான். அப்பنا வந்து இதெல்லாம் உண்மை, நீங்க சொல்றல்ல பாத்துக்கோ. அவதான் சொல்றா உண்மைன்னு. நான் எல்லாம் சொல்லலப்பா. கட்டலடா உங்க வீடு. டேய் சரிக்கு ஃபர்ஸ்ட் பிராங்க். ஃபர்ஸ்ட் நாங்க பிளான் பண்ணதான். நல்லா இருந்துச்சுல? 2 மாசமா சொல்லிட்டு இருந்தேன்டா. என்னதுரா? ஆமா, இப்ப நாங்க 2 மாசமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீ பிரெக்னன்ட் ஆறதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்சம் பயங்கரமா வந்துட்டு யோசிச்சோம். கடைசியாக சப்பையா முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேல ஓவரா பண்ணா அப்புறம் வந்துட்டு நல்லா இருக்காது. இல்ல, நீ அதிர்ச்சி ஆயிருவ. நீ அதிர்ச்சி ஆறுமுகம் தானே. 3 மாசத்துல இவ்வளவு பெரிய பில்டிங் தூக்கி நிறுத்துறது பெரிய விஷயம் தான். நிறுத்தினது செமடா, செமையா வேலை செஞ்சிருக்கீங்க. ஒத்துக்கிட்டான், பரவாயில்ல. போய் சாப்பிடுவோமா, பசிக்குது.